அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஒரு முறை குதுபா செய்து கொண்டிருந்தார்கள். அன்தர்துகுமுன்னார், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தம் உயர்ந்து கொண்டே இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாறிக்கொண்டே இருந்தது. அன்தர்துகுமுன்னார். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சப்தம் உயருவதை பார்த்தால் சந்தையில் இருப்பவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்தை கேட்க முடியும். அவ்வளவு உயரமாக அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய சப்தத்தை உயர்த்தி சொன்னார்கள், நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஒரே வார்த்தை தான், விளக்கப்படவில்லை. நரகம் என்றால் என்ன, அதன் தன்மைகள் என்ன, அதன் வேதனைகள் என்ன என்றெல்லாம் விளக்கப்படவில்லை. ஒரே வார்த்தை தான். முன்னால் உட்கார்ந்திருந்த மூமின்களான அந்த சஹாபாக்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்தது. அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுவின் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். ஈமானது மூமின்களே, அல்லாஹுவின் உண்மையான அச்சம் அது மூமின்களே, நரகத்தின் உண்மையான பயம் அது மூமின்களே, நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற உண்மையான ஏக்கம் அது மூமின்களே. எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஈமானில் இருந்து, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து, அல்லாஹுவின் நேசத்தில் இருந்து, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தில் இருந்து முற்றிலும் வெளியே வந்து செத்து மடிந்து விட்ட காரணத்தால் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் ஆதரவு இல்லை, நரகத்தை பற்றி பேசப்பட்டால் பயம் இல்லை, மறுமையை பற்றி பேசப்பட்டால் அச்சம் இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நரகத்தை நினைவு கூர்ந்தார்கள். திடீரென தன்னுடைய முகத்தை கொஞ்சம் பின்னால் கொண்டு சென்றார்கள். நரகத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்தார்கள், முகத்தை பின்னால் கொண்டு சென்றார்கள். ஒவ்வொரு முறையும் கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். நாங்கள் எண்ணினோம், அல்லாஹுடைய தூதருக்கு நரகம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறது என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பரத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் பிகலிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தையை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அனுப்பப்பட்ட அத்துணை ரசூல்மார்களும், அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும், முன்ஸிரீன் வ முபஷ்ஷிரீன், முபஷ்ஷிரீன் வ முன்ஸிரீன், நற்செய்தி சொல்லுவார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். யாருக்கு நற்செய்தி சொல்லுவார்கள்? யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு இருந்தார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவார்கள். என்ன நற்செய்தி? சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுவார்கள். யாருக்கு எச்சரிக்கையாளர்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும். அதுபோல்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முழுமையான வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள். யார் பயந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள். அந்த எச்சரிக்கையை தங்களுடைய சமூகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நரகம் யாருக்காக தயாரிக்கப்பட்டது? உஇத்தத் லில் காஃபிரீன்,
நரகம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனால் காஃபிர்களுக்காக நரகம் தயாரிக்கப்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனிதர்கள் யார் 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 என்று குர்ஆனிலே அடுக்கடுக்கான வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுவை மறுப்பவர்களுக்கு, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை புறக்கணிப்பவர்களுக்கு, அல்லாஹின் நேசத்தை மறந்தவர்களுக்கு, அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தை மறந்தவர்களுக்கு, அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு, மரணத்தை மறந்தவர்களுக்கு, மறுமையை மறந்தவர்களுக்கு, விசாரணையை அஞ்சாதவர்களுக்கு, நரகத்தை பயப்படாதவர்களுக்கு, சொர்க்கத்தை ஆதரவு வைக்காதவர்களுக்கு, உலகம் மட்டும் போதும் என்று இந்த உலக வாழ்வுடைய செல்வங்களை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை மீறுபவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செயல்படுத்தாமல் அல்லாஹ் தடுத்ததை தங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மறுத்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய பாவிகள் இவர்கள் எல்லோருக்காகவும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையின் உலகம்தான் நரகம்.